அனைவருக்கும் வணக்கம் ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலைஞ மேப் யூஸ் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகிறதுனால அவங்களுக்கு இந்த கலைஞ மேப் வழியாக லீவாக இருக்கட்டும் அது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸாக இருக்கட்டும் அது ஜிபிஎஃப் இருக்கட்டும் இது போல் எந்த ஒரு விஷயமும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரே ஒரு மொபைல்லேயே வந்து எத்தனை எம்ப்ளாய்க்கு வேணாலும் நம்ம வந்து லாக்இன் பண்ணி அவங்களுக்கு லீவ் அப்ளை பண்ணலாம் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் ஜிபிஎஃப் இது எது வேணாலும் செய்ய முடியும் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலைஞ்சி மேப்பை கையால் தெரியாதவர்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து உதவி கேட்பாங்க அந்தமாதிரி சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து நீங்கள் கலைஞ மேப்பை லாகின் பண்ணதும் இந்த பேஜ் தான் வருவீங்க ஸோ இங்கே உங்களுடைய ஃபோர் டிஜிட் பின்னை கொடுத்து லாகின் பண்ணுவீங்க லாகின் பண்ணதும் ஹோம் பேஜுக்கு வருவீங்க அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் லாக் அவுட் கொடுத்தாலும் திரும்பவும் உங்களுக்கு இந்த ஃபோர் டிஜிட் பின் செட் பண்ணுற பேஜுக்கு தான் வருவீங்க ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஃபர்கட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணத நேராக இந்த பேஜில் வந்து நிற்கும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் வந்து செலக்ட் ஆயிருக்கும் இதில் வந்து லெவன் டிஜிட் எம்ப்ளாயி ஐடி வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருக்கோம் கீழே வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம் பாஸ்வேர்டு வந்து முக்கியம் இல்லை உங்களுக்கு கம்பல்சரி வந்து அந்த எம்ப்ளாயோட நம்பர் மட்டும் தெரிஞ்சிருக்கணும் ஐஎச்ஆர்எம்ஸோட அந்த லெவன் டிஜிட் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும் எல்லா ஐடியிலையும் வந்து நம்ம லாகின் பண்ணிக்க முடியும் அந்த லெவன் டிஜிட் நம்பரை இந்த பிளேஸில் நீங்கள் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த எம்ப்ளாயோட ஐஎச்ஆர்எம்ஸ் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த ஐஎச்ஆர் நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அந்த எம்ப்ளாய் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஓடிபி சொல்லணும் அந்த ஓடிபி வந்து ஓடிபி பாக்ஸில் நீங்கள் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் என்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணதும் எப்போதும் போல் ஃபோர் டிஜிட் பின்னை வந்து நமக்கு செட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ ஃபோர் டிஜிட் பின்னை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸாக இருக்கட்டும் லீவாக இருக்கட்டும் மற்ற எந்த ப்ராசஸ் வேணாலும் நீங்கள் வந்து சாரி இது போல் எத்தனை எம்ப்ளாய்க்கு வேணாலும் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை வந்து மேற்கொள்ள முடியும் அதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இது வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு தெரியட்டும் நன்றி